கர்நாடகா மற்றும் கேரளாவில் பெய்து வரும் கனமழையை முன்னிட்டு நமது தமிழக மேட்டூர் அணைக்கு அதிக அளவு தண்ணீர் உபரி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த உபரி நீரானது குமாரபாளையம் பட்டத்திற்குட்பட்ட குமாரபாளையம் நகரத்தில் ஆற்று கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து வருகிறது. குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் அந்த தண்ணியால் சிறிது சிறிதாக சூழப்பட்டு வருகிறது. அவர்களை அனைவரையும் மீட்டு நாங்கள் ஏற்கனவே ரிலீஃப் சென்டர் வந்து இரண்டு ஆரம்பித்துள்ளோம். அந்த ரிலீஃப் சென்டரில் அவர்களை தங்க வைத்து வருகிறோம். மேலும் மீதி விடுபட்டு இருக்கிற நபர்களையும் அழைத்து சென்று அங்கு தங்க வைத்து வருகிறோம். இதேபோன்று அனைத்து துறை அலுவலர்களும், குறிப்பாக காவல்துறை, ஃபயர் சர்வீஸ், நகராட்சி, வருவாய்த்துறை, சார் இவங்களுக்கு உணவு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இவங்களுக்கு என்னென்ன வசதிகள் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? அவர்களுக்கு தங்குவதற்கு இருப்பிடம், உணவு வசதி, மருத்துவ வசதி, பாதுகாப்பு, காவல்துறையின் மூலம் பாதுகாப்பு வசதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களில் வழிகாட்டுதல் அறிவுறுத்த அறிவுரைப்படி இந்த வசதி எல்லாம் செய்து வருகிறோம். சார், இப்போ பள்ளிப்பாளையத்தில் எல்லாம் எத்தனை வீடு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? குமரபாளையத்தில் எத்தனை வீடு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? குமரபாளையத்தில் சுமார் 45 வீடுகளும், பள்ளிப்பாளையத்தில் தற்போது வரை ஒரு 15 வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களை நாங்கள் இப்பொழுது வெளியேற்றிவிட்டோம். இனி தொடர்ந்து தண்ணி ஏற ஏற நாங்கள் அவர்களை பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேற்றி விடுவோம். Thank you.